தூர்வசனம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு ராகு கேது பேச்சி சமர்ப்பிக்கிறோம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்கிர சனிஷ்பியஸ்ய ராகவே கேதவே நமோ நமஹ. கிரகங்கள்லயே இந்த ராகு கேது இந்த பேச்சு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில அடிப்படை மாற்றங்களை நல்லாவே செய்யும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க, ஃபுல்லாக பாருங்க. முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். உங்களுடைய ஆலோசனைகள், உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு ராசி. இதில் மூலம் உராடம் முழு நட்சத்திரமாகவும் உத்திராடம் முதல் பாதமும் அடங்கும். இவங்களுக்கு இரண்டாம் இடத்துல இருந்த கேது ஜென்ம கேதுவா இவங்களுடைய ராசிக்கே வராது. எட்டாம் இடத்துல இருந்த ராகு பகவான் களத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய மன வாழ்க்கை சம்பந்தப்பட்ட ஏழாம் இடத்துக்கு வரார். இவங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு ராசி என்பவர்கள் கொஞ்சம் அழுத்தமானவர்கள். அழுத்தமானவர்கள்னா இவங்களுடைய கேரக்டரை யாராலையும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. அவங்க ஒரு தீர்மானத்தில் இருப்பாங்க, ஆனால் இவங்க வேற மாதிரி மூவ் பண்ணுவாங்க. அது மாதிரி ரொம்ப அழுத்தமான ஒரு கேரக்டர். பிற்பகுதியில் யோகம் உள்ளவர். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு படித்து முடித்து வர்ற வரைக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டாலும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் செட்டில் ஆனதுக்கப்புறம் நல்ல ஸ்டேஜுக்கு பிளான் பண்ணி கரெக்டான இடத்துக்கு வந்துடுவாங்க. சொந்த வீடு, சொந்த நிலம், அது மாதிரி ஒரு நல்ல அமைப்புகளோடு இவங்க சீரும் சிறப்புமாக நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன மெயின் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் வழி உறவுகள்லாம் இவங்களுக்கு அனுகூலமாக இருக்காது. அவங்களோட இவங்களுக்கு டைம் சொத்து போகாது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ராசிக்கு நேர் ஏழாம் ராசி மிதுன ராசி. தனுசு ராசிக்கு நேர் ஏழாம் ராசி மிதுன ராசி. அந்த ராசிக்கு அதிபதி புதன். அவர் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு பாதகாதிபதி அப்படிங்கிற ஒரு வழியில் வரார். அப்போது அந்த புதன் சம்மந்தப்பட்ட இடம்தான் தாய் மாமன், தாய் வழி உறவு. இதெல்லாம் இது பாதகாதிபதிங்கிற ஒரு அமைப்பில் வரும்பொழுது தாய் வழி உறவுகள் பாதிக்கப்படுது. ஸோ தாய் வழி உறவு ஆகாது அப்படின்போது மனைவி வழி உறவு கொஞ்சம் இவங்களுக்கு கை கொடுக்கும். இவங்களுடைய உயர்வுக்கு அவங்க கல்யாணம் அனுப்புறம் மனைவி வழியில் இவங்களுக்கு சில நல்லவைகள் நடந்து முன்னுக்கு வருவாங்க. சுயமரியாதை பிரியங்கள், அந்த செல்ஃப் ரெஸ்பெக்டை வந்து இவங்க எந்த இடத்துல விட்டே கொடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு இடத்துல மரியாதை இல்லை அப்படின்னா அவங்க அந்த இடத்துக்கு போக மாட்டான். மதியாதார் வாசம் வாசல் மிதியாதி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான ஒரு பழமொழிக்கு உதாரணம் இவங்க தான். அதனால் மதிப்பு மரியாதையெல்லாம் ரொம்ப அதிகமாக எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு சுய அனுபவம், அதாவது சொந்த அனுபவத்தை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்லுவோம். இது ஒரு ஒரு ஊருக்கு போனதோ அல்லது ஒரு இடத்துக்கு போனதோ அதை பற்றி சுற்றி பார்த்ததோ ரொம்ப அனுபவம், அந்த ஒரு அனுபவத்தை வந்து ரொம்ப அனுபவிச்சு அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு திறமை இவங்ககிட்ட உண்டு. இந்த ராசியில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி முக்கால்வாசி டீச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த பாடம் நடத்தும்போது ரொம்ப லைச்சு ரசித்து பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு ஒரு இந்த ராசிக்காரர்களுக்கு உண்டு. தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் கற்பனை வளம் இருந்தவர்கள்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு கற்பனையெல்லாம் சேர்த்து அழகாக பேசுவாங்க. எல்லார்ட்டையும் சமமாக பழகுவாங்க. ஏற்றத்தாழ்வு இருக்காது. இவர் ரொம்ப வேண்டியவர், இவர் ரெண்டாவது இந்த ஜாதி இருந்ததெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாரையுமே சமமாகவும் அழகாகவும் நேர்மையாகவும் நடத்தக்கூடிய ஒரு நேர்மையாளர்கள். காதலில் வெற்றி பெறுவோம். இவங்க வந்து லவ்வில் ஈடுபடும் போது பார்த்திங்கன்னா இவங்களுடைய காதல் வந்து சக்ஸஸ் ஆகும். தனுசு ராசிக்காரர் முக்காசி லவ் மேரேஜ் இதில் இருக்கிறாங்க. லவ் மேரேஜ் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அந்த லவ் மேரேஜினால் வரக்கூடிய மனைவி வழி உறவுக்கு இவங்க செய்யக்கூடிய உதவிகள் மணலில் இறைத்த நீராக போயிடும். அவர்கிட்ட நன்றியெலாம் எதிர்பார்க்க முடியாது. அவங்க நன்றி மறந்தவர்களாக கூட இருப்பாங்க. அதனால் மனைவி வழி உறவுகள் வந்து காதல் கல்யாணம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் இவங்களுக்கு எதிராக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி அனுபவப்பட்டவங்க எனக்கு நண்பர்கள் நிறைய பேர் தெரியும். லவ் பண்ணிட்டாங்க, அதனால் என்னாச்சு அப்படின்னா அவங்களுடைய சுற்றம் உறவுகள் எல்லாம் கட்டாயிடுச்சு. மனைவியோடு போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துருச்சு. அந்த நேரத்தில் மனைவி உறவுகளுக்கெல்லாம் இவர் ஹெல்ப் பண்ணார். ஹெல்ப் பண்ணி இவருக்கு ஒரு கஷ்டம்னு போய் அங்கே கேட்கும்போது நோ ரெஸ்பான்ஸ். அதுலேயே தான் போயிடுச்சு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார்.
மேரேஜி சங்கர். ஸோ அது வந்து அவ்வளோ அட்வைசபிள் கிடையாது. அதனால் லவ் மேரேஜ் வந்து இந்த ராசி அன்பர்கள் தவிர்க்கிறது நல்லது. அரேஞ்ச் மேரேஜ் இவங்களுக்கு நல்லதை செய்யும். ஏன்னா மனைவி வழி உறவுகளால் தான் இவங்களுக்கு வந்து உயர்வுகள் அதிகமாக இருக்க போகிறது. அதனால் லவ் மேரேஜ் வந்து கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க. இந்த ராகுகேது பேச்சு இவங்களுக்கு என்ன பலனை தரப்போகுது அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். எல்லா பிரச்சனைகளும் சால்வ் ஆகும். இந்த ஒரு ராகுகேது பேச்சினால ஜென்ம கேது ஏழில் வரக்கூடிய ராகு உங்களுடைய ஃபேமிலி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீக உணர்வுகள் ஜாஸ்தியாக இருக்கும். மனைவி வழி மருத்துவ செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். ஏன்னா ஏழாம் இடத்துல வரக்கூடிய ராகு மனைவி வழி உறவுகள் அல்லது மனைவிக்கு மருத்துவ செலவுகளை அதிகமாக தருவார். அடுத்தது வருமானம் உயரும். வருமானம் உயரும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த செலவும் ஜாஸ்தியாகும். வருமானம் இன்க்ரீஸ் ஆகும்போது சேவ் பண்ணி வைக்கிறது நல்லது. அப்படி முடியாத பட்சத்தில் பணமுடை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்துடும். அதனால் இந்த நேரத்தில் பணத்தை வந்து ஆடம்பரமாக செலவு பண்ணாமல் சேர்த்து வைக்கிறது இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப நல்லது. அடுத்தது இவர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான கோர்ட்டு கேஸ், எந்த கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இந்த நேரத்தில் நல்ல தீர்ப்பு கொஞ்சம் தள்ளி போகும். நல்ல தீர்ப்பு வரும், ஆனால் அது கொஞ்சம் காலம் தள்ளி போகும். ஏன்னா அவருக்கு வந்து ஜென்மத்திலே கேது, அந்த ஜென்ம கேது வந்து குழப்பங்களை தருவார். அந்த ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன், இவருடைய ஜென்ம சந்திரன் அந்த தனுசில் இருக்கும். அந்த ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனோடு சேரக்கூடிய கேது சில குழப்பங்களை ஏற்படுத்துவார். அது வந்து இவருடைய வழக்கை பாதிக்கும். இவருடைய பதில்கள் குழப்பமாக வரும்பொழுது பார்த்தீங்கன்னா வழக்கு தீர்ப்புகள் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும். அதனால் இந்த நேரம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து எந்த முடிவுமே இவர் உடனே எடுக்காமல் கொஞ்சம் யோசித்து அப்புறமா எடுக்கிறது நல்லது. ஆஃபீஸ் பேஸ் அதாவது உத்தியோகம் அலுவலக உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு மேலதிகாரிகளுடைய ஆதரவு சுமாராக தான் சார். வேலை மாற்றம், எந்த நேரத்தில் வேலை போயிடுமோ, எந்த நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்களோங்கிற அச்சம் போயிடும். அது கிடையாது. இனிமேல் வந்து அந்த அச்சம் வந்து நீங்கள் தைரியமாக இருக்கலாம், கிடையாது. எங்களுக்கு உங்களை எதிர்த்துக்கிட்ட அந்த மேலதிகாரிகள் கூட இடம் மாறி போவாங்களே தவிர உங்களுக்கு ஆஃபீஸில் ஒரு நிம்மதி கிடைக்கும். அடுத்தது வெளிநாட்டு வேலையில் இருக்கும் நிம்மதியாக இருக்கலாம். வெளிநாட்டு வேலை வந்து எப்படி அமையும், நல்லா இருக்குமா, நல்லா வருமா அப்படிங்கிறத ஒரு பயத்திலேயே இருந்தவங்க வெளிநாட்டு வேலை அந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு சால்வ் ஆகும். ஸோ வெளிநாட்டு வேலையை வந்து போயிடுமோ அப்படிங்கிற ஒரு கஷ்டமான ஒரு ஒரு மனநிலையில் இருந்தவங்க ரிலாக்ஸ் ஆகிடலாம். அந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. அடுத்தது புதிதாக வேலை வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு அதையுமே இவங்க ஒரு வருஷம் தள்ளி போகிறது நல்லது. ஒரு வருஷம் கழித்து அடுத்த வருஷம் சில நல்ல முடிவுகளை எடுத்தால் அது நல்ல பலனை கொடுக்கும். ஸோ வெளிநாடு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்க அதுக்கு சம்மந்தப்பட்ட பேப்பர்கள் அது சம்மந்தப்பட்ட விவரங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சந்திரனோடு சேர்ந்த கேது, சந்திரனோடு சேர்ந்த சனி இவங்களுக்கு ஏழரை சனியாகவும் இருக்குது, அதுவே ஜென்ம சனியாகவும் இருக்குது, அதுவே ஜென்ம கேதுவாகவும் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர்கள் இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய எந்த முடிவும் குழப்பமாகவே இருக்கும். அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் இவங்க தள்ளி போகிறது நல்லது. செய்தொழில் வியாபாரமும் நல்லா தான், சுமாராக தான் இருக்கும். எல்லாம் சொல்கிறேன், சுமாராக இருக்கும். பார்ட்னர்கள் பிரச்சனையும் தீரும். ஒன்று இவங்க பார்ட்னரை கட் பண்ணி அனுப்பிடுவாங்க அல்லது அவங்களே விலகிடுவாங்க. பார்ட்னர்கள் பிரச்சனையே இருக்காது. இவங்களுக்கு புதிய முயற்சிகள், அதிக முதலீடு இதெல்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறதுல தான் சொன்னேன். இவங்களுக்கு ஜென்ம ராசியிலேயே சனி பகவான், ஜென்ம ராசியிலேயே கேது எல்லாம் இருக்கிறதுனால இவங்களால சரியான முடிவு எடுக்க முடியாது. அதனால் இவங்க இந்த அதிக முதலீடு போட்டு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதோ அல்லது ஒரு புது முயற்சி எடுக்கிறதோ இந்த நேரத்தில் தள்ளி போடலாம். அதுக்கப்புறம் செய்தொழில் வியாபாரம்னு சொல்கிறோம். அதில் மெயினாக தேவை வந்து நமக்கு மெயினாக வர்றது வந்து தொழிலாளர்கள், தொழிலாளர்கள் ஆதரவு இருக்கணும். தொழிலாளர்கள் ஆதரவு இருக்கிறதா தான் வந்து எந்த தொழிலுமே நல்லா நடக்கும். இந்த நேரத்தில் தொழிலாளர்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் தலைத்தூக்கும். அதனால் தொழிலாளர் பிரச்சனையை சாதுரியமாகவும் சாமர்த்தியமாகவும் சமாளிக்க வேண்டிய நேரம். கலைஞர்கள், கலைஞர்களுக்கு இது நல்ல நேரம். ஏமாற்றங்கள்லாம் போயிடும். நாளைக்கு தரேன் இப்போ வந்திருங்க, 6 மாதம் கழிச்சவங்க அப்படி சொன்னவங்கள்லாம் வந்து கூப்பிட்டு சான்சஸ் கொடுப்பாங்க. நல்ல வாய்ப்புகள் தேடி வரும், வருமானம் உயரும். அதே சமயத்தில் மருத்துவ செலவும் அதிகரிக்கும். உங்களுக்கு ஜென்ம சனி ஏற சனி நடக்கும்போது அங்கே ஏழில் வந்து ராகு காரும்போது பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கும் மருத்துவ செலவுகள் வருமானத்தில் எடுத்துக்கும். சிலர் அரசியலில் ஈடுபடலாம். அந்த அரசியலில் ஈடுபடுறதாலேயும் கையிருப்பு பணம் கரையலாம்.
அதனால அரசியல் இடுபறது அவங்களுடைய சொந்த கருத்து. ஆனால் அவங்களுடைய கைப்பொருள் கைப்பணம் இந்த நேரத்தில் கரையறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதுக்கு தகுந்த ஒரு எச்சரிக்கையோடு இவங்க செயல்படுறது நல்லது. அப்புறம் தயாரிப்பாளர்கள் இயக்குனர் இவங்களுடைய படைப்புகள் பேசப்படும் சார். இந்த வருஷம் இவங்க எடுக்கக்கூடிய படம் நல்ல வெற்றிகரமாக ஓடி நல்ல ஒரு வருவாயையும் ஒரு ஒரு அவார்ட் அது மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் இவங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கட்சி அரசியல் பார்த்தீங்கன்னா கட்சி ஆதரவு நல்லாயிருக்கும், செல்வாக்கு நீடிக்கும், கட்சி மாற நேரம் வந்துச்சு. ஸோ இவங்களுக்கு குழப்பமாகவே இருக்கும், இந்த கட்சியில் இருக்கலாமா அடுத்த கட்சி போகலாமாங்கிற ஒரு டைலமாயில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா டக்குனு இவங்க கட்சி மாறிடுவாங்க, கட்சி மாறக்கூடிய நேரம் வந்துடுச்சு. ஸோ அதனால் அரசியல்வாதிகள் கட்சி மாறக்கூடிய நேரம் இந்த நேரம். ராகு கேது பேச்சு வந்து அவங்களுக்கு அந்த கட்சி மாற்றத்தை கொடுக்கும். பேச்சு செயல் இதில் எல்லாத்தையுமே கொஞ்சம் நிதானம் தேவை. ஏன்னா ஜென்ம சனியில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா பரபரப்பாக செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் தோல்வியே தரும். இவங்களுடைய பேச்சே இவங்களுக்கு கெடுதலாக போகலாம். அதனால் அந்த பேச்சால் நாமளே வந்து எதிரிகளை உருவாக்கக்கூடாது. ஸோ ஜென்ம சனி ஜென்ம கேது இருக்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு இவங்க அரசியல் பண்ணுறது நல்லது. மாணவர்கள் மாணவர்கள் இந்த விளையாட்டு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸு இந்த டிவி பார்க்குறது இந்த மாதிரியான விஷயங்களில் பொழுது போக்கிட்டாங்க அப்படின்னா மார்க்கு ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிடும், சரியான மார்க்கை எதிர்பார்க்க முடியாது. அதனால் இந்த ஜென்ம சனி ஜென்ம கேது நடக்கிற இந்த நேரத்தில் மறதி அதிகமாகலாம். மறதி அதாவது படித்த பாடத்தெல்லாம் மறந்து போகுதுங்க, வந்து எவ்வளோ இருந்தாலும் அது எழுதும்போது ஞாபகம் மாட்டேங்குதுங்கிற பிரச்சனைகள்லாம் வரலாம். அதனால் படிப்பில் வந்து கூடுதல் கவனம் செலுத்துறதுக்கு இவருடைய பெற்றோர்கள் இவங்களுக்கு தகுந்த உதவிகளை செய்கிறது நல்லது. அதே மாதிரி கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸு அவங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஸாக வந்து செலக்ட் பண்ணி பழகிறதும் நல்லது. அதுவும் வந்து பெற்றோர்களால் கண்காணிக்கப்படணும். அப்படி இல்லை அப்படின்னா கெட்ட நண்பர்கள் கெட்ட சகவாசத்தால் இவர்களுடைய மதிப்பெண்கள் குறைஞ்சி வெற்றியும் பாதிக்கப்படும், அதனால் மேல் படிப்பும் பாதிக்கப்படும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்களோட மேல்மேலும் உயரலாம். அது ஒரு அடிப்படையான விஷயம். அடுத்தது பெண்கள் இந்த ராசி பெண்களுக்கு குடும்ப சம்பந்தமான வரிசையை இந்த வருஷம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பிள்ளைகள் படிப்பு திருமணம் அந்த ஒரு அவங்களுக்கு உண்டான குழந்தை பிறப்பு இது சம்மந்தமான ஒரு வரிசை ஜாஸ்தி இருக்கும். இவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள்லேயே சில குழப்பங்கள் இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து சரியான பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சிவ வழிபாடு இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நல்ல வளங்களை தரும். கீழ்ப்பெரும்பள்ளம் திருநாகேஸ்வரம் இது கீழ்ப்பெரும்பள்ளம் வந்து கேதுவோட ஸ்தலம், திருநாகேஸ்வரம் வந்து ராகுஸ்தலம். இதுக்கு போய் அதுக்குண்டான பரிகாரங்களை செய்யும்போது ஜென்மத்தில் கேது ஏழில் ராகு அப்படிங்கிறது இந்த நேரம் சர்வதோஷத்தை தரும். இதுக்கு பரிகாரமாக இந்த கீழ்ப்பெரும்பள்ளம் திருநாகேஸ்வரம் ஒரு தரம் போகிறோம், போயிட்டு பரிகாரம் பண்ணிட்டு வந்தாக்கா வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் வந்து சேரும். கிரகங்கள்லேயே இந்த ராகு கேது இந்த பேச்சு வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் அடிப்படை மாற்றங்களை நல்லாவே செய்யும். இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள், முழுசாக பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய ஃபுல் கான்செப்ட் உங்களுக்கு புரியும். உங்களுடைய ஆலோசனைகள் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் பதில் சொல்கிறோம். இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.